ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அற்புதமான சில விஷயம். நிறையா பேர் நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கனவுக்கும் தரிசனத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. கனவு என்பது நம்ம யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயம், நீங்கள் கடைசியாக தூங்குறதுக்கு முன்னாடி யோசித்ததெல்லாம் கனவாக வந்துட்டுருக்கோம். ஆனால் தரிசனங்கிறது நிறையா மாற்றம். நிறையா பேருக்கு சார் எனக்கு வந்து காஞ்சி மகாபிரிவா வந்து என் கனவில் வந்தால் கனவு கிடையாதுங்க இது தரிசனம், இறைவன் வந்து எனக்கு கனவில் கிடையாதுங்க இது தரிசனம், பாபா வந்து என் கனவில் இல்லை இது தரிசனம். தரிசனத்துக்கும் கனவுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அம்மா அப்பாவுக்கும் கனவு இல்லை தரிசனம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நிறையா நம்மளுடைய புராணங்கள் வரலாறுகள் கதைகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு கனவுகள் கிடையாது, தரிசனமாக இறைவன் கொடுக்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க, என்னத்தினால அந்த உணர்த்துறாங்கங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அபரிவிதமான நம்பிக்கை, அபரிவிதமான ஒரு பற்றுதல், அபரிவிதமான ஒரு பக்தி உங்களுக்கு தரிசனமாக கிடைக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் தபஸ் இருந்துட்டுருக்கும்போது அந்த காரியத்துக்கு நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு இந்த கனவு அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அது கனவு கிடையாது, தரிசனம். இந்த தரிசனம் குரு தரிசனம், தெய்வ தரிசனம் போன்ற தரிசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிது. அது பெரிய பாக்கியம்னு சொல்லுவா, எல்லாத்துக்கும் அது கிடைச்சிறதுல ஒரு சில பேருக்கு. அதனால் இந்த அற்புதமான தரிசனத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள்னு சொல்லி இன்றைய தினத்தில் நம்ம வந்து யதார்த்த கனவுகளை கனவாக நினைத்து கொண்டிருப்போம். கனவில்லை, அது பெரிய தரிசனம் என்று சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தம் பார்த்தோம். நிறைய பேருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நம்ம பேசணும். இப்போது வரக்கூடிய நாளைக்கு அதாவது 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வகுப்பு. என் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் இருக்குது சார், நான் பணம் சேர்த்தவே இல்லை சார், நான் நிறையா சம்பாதிக்கணும், சேர்த்து வச்சு செலவாயிட்டே இருக்குது, மாற்றுறது எப்படி, மனசில் ஒரு கவலை இருக்குது, இதிலேருந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது, என் குழந்தை நன்னா படிக்கணும், எப்படி சரி பண்ணால் எப்படி படிப்பான், ஏதோ ஒன்று நான் ஒன்று பேசுனா அவன் ஒன்று பேசுகிறா, குடும்பத்தில் இருந்த மாதிரி சலசலப்பு வந்துட்டே இருக்குது, புரிதல் எங்களுக்குள்ளே இல்லையே, இதெல்லாம் மாற்றம் அடையுமா, இது அத்தனைக்கும் சேர்ந்து பைரவங்கிற வகுப்பு, இது லெக்சர். இந்த லெக்சரை கேட்டால் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். 10 நாள் வகுப்பு, ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் லெக்சர் நீங்கள் கேட்டல்னாலே ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பைரவம் நாளை தொடங்குகிறது. 7397394829க்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரம் மகேஷ்வர். வேல் முருகா, வேல் முருகனுக்கு நகரவுகிறார். நன்றி.